தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் பக்கத்தில் இருக்கிற பெத்தம்பட்டியில் வந்து இந்த கிரிசம் சிறப்பு பள்ளி இருக்குது. குழந்தை வந்து அகஸ்தியாவுக்கு வந்து பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் சம்மந்தமாக வந்து அந்த மாட்டுத்திறனாளி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நேரம் வந்து உணவு கொடுத்து குழந்தைக்கு வந்து இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறோம். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணுறோம், எப்படியோ வந்து வீணடிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 20 குழந்தை மாட்டுத்திறனாளி குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நேரம் வந்து நம்ம உணவு வச்சு ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச இதை செஞ்சுருந்தாங்களே, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே இருக்காது. இது ஒரு சின்ன வேண்டுகோளாக எல்லாருக்கும் நம்ம பொது இதாக வைக்கிறோம். இந்த இப்போ பள்ளியினுடைய நிர்வாகத்தினுடைய ஃபோன் நம்பரை வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். உதவி செய்யணும் விரும்புகிறவங்க வந்து அதில் இருந்து தொடர்பு கொள்ளலாம். அந்த பாப்பா வந்து உங்களோட பர்த்டே கொண்டாடணும் வந்திருக்கா, சரியா? ஒழுங்காக ஜோம் பண்ணிடுவோமா? இல்லை கை கொடுப்போங்க. இந்த பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது கடவுளுக்கே செய்தது போல என்று சொல்லி கடவுளுக்கு செய்து நன்றியாக தினமும் 12 மணிக்கு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம் சாப்பாடு கொடுத்து இவங்களோட மகிழ்ச்சியிலே நாம் இன்றைக்கி பங்கெடுத்துக்கலாம். எந்த ஒரு சூதுவாதும் இல்லாமல் கள்ளம் கபடமற்ற இந்த குழந்தைங்க என்றைக்குமே குழந்தையாக இருக்க போகிறாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கெரிசிம் மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளி தருமபுரி மாவட்டம் பெத்தம்பட்டி ரங்காபுரம் போஸ்ட் பெண்ணாகரம் தாலுக்காவில் இருக்குது. நாம் எத்தனையோ முறை பொங்கல் தீபாவளின்னு பல ஆயிரங்களை செலவழித்து கொண்டாடியிருப்போம். திருமண நாள் நண்பர்களோடு சேர்ந்து பிறந்த நாள்னு பல வழியில் நாம் பணத்தை செலவு பண்ணியிருப்போம். அப்படி நாம் செலவழித்த பணத்தில் பாதி அளவு இந்த குழந்தைங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஏதாவது உணவோ அல்லது உடையோ அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நாம் உதவி செய்யலாம். மகிழ்ச்சியிலே சிறந்தது மற்றவங்களை மகிழ்விச்சு அதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறது தான். இந்த வீடியோவை பார்க்குற இந்த நிமிஷத்தில் உங்களில் யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக இந்த பள்ளிக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா இவங்களுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கால் பண்ணி முயற்சி பண்ணி பாருங்க. சார் என்ன பேசுகிறாங்க? ஆமாவா? பாருங்க.